ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து மோனோபோலி அதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஷார்ட் ரன் லாங் ரன் எல்லாத்தையும் பார்க்கலாம் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா காஸ்ட் கர்வ்ஸ் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படினு சொல்லி இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்க அப்ப ஈஸியா புரிஞ்சிடும் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படினு சொல்லி லாஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மார்க்கெட் மோனோபோலி மோனோபோலினா என்ன அவன் தான் மார்க்கெட்ல அந்த பொருளை விற்கக்கூடிய ஒரே ஆள் அவனுக்கு காம்படிட்டரே கிடையாது ஸோ மோனோபோலி வந்து பிரைஸ் மேக்கர் ஒரு பிரைஸ் செட்டர் அவன் சொல்றதுதான் வேலை ஓகேங்களா ஏதோ ஒரு கற்பனையாக ஒரு பொருள் வச்சுக்கலாம்னா இந்த மார்க்கரே வச்சுக்கலாம் சரியா இந்த மார்க்கர் இந்தியா ஃபுல்லாக என்கிட்ட மட்டும்தான் இருக்கு நான் சொல்றதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கற்பனையான ஒரு எக்ஸாம்பிளில் நான் ஒரு நம்பர்ஸ் போடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு நான் சொல்லி டிசைட் பண்ணேன் ஓகே நமக்கு லா ஆஃப் டிமாண்டில் ஏற்கனவே தெரியும் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து அதிகமாகும் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் கம்மியாகும் இல்லையா லா ஆஃப் டிமாண்ட் இப்போ நான் 100 ருபீஸ் இந்த மார்க்கெட்டோட விலையை வச்சுட்டேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த 100 ருபீஸ்ன்னு இருக்கப்போ ஒரே ஒரு ஆள் தான் வாங்குறாங்க ஓகேவா சரி நான் பாக்குறேன் சரி நான் தான் பிரைஸ் செட்டரு ஆனா ஒரு ஆள் தானே வாங்குறான் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைச்சாதான் அதிகமா வாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 90 ருபீஸ் பண்றேன் இப்ப வந்து ரெண்டு பேர் வாங்குறாங்க சரி இன்னும் 10 ரூபா குறைக்கிறேன் 80 ருபீஸ் வைக்கிறேன் 3 ருபீஸ் மூணு பேர் வாங்குறாங்க 70 ருபீஸ் வைக்கிறேன் 4 பேர் வாங்குறேன் சிம்பிளா இது மட்டுமே இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஸோ இது வச்சு நம்மளால டிமாண்ட் கர்வ் வரைய முடியும் இல்லையா பிரைஸ் பிரைஸ் 100 இருக்கிறப்போ ஒருத்தங்க வாங்குறாங்க 90 இருக்கிறப்போ ரெண்டு பேர் வாங்குறாங்க ஸோ சம்மர் ஹியர் 83 ஸோ ஒரு சம்மர் ஒரு சம்மர் ஸோ உங்களோட டிமாண்ட் வந்து ஓகே சிம்பிள் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே முன்னாடியே தெரியும் இப்போ மார்ஜினல் ரெவென்யூ இப்போ மார்ஜினல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக எவ்வளோ காசு வருது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து டோட்டல் ரெவென்யூ தெரியும் இல்லையா ஸோ டோட்டல் ரெவென்யூவில் ஒரு பொருள் வித்தனா 100 ரெண்டு பொருள் வித்தனா 180 இது வந்து 240 இது வந்து எவ்வளோ 280 இல்லையா ஸோ மார்ஜினல் ரெவென்யூ எவ்வளோ நான் இங்கே எழுதுறேன் இடம் இல்லை தான் இங்கே எழுதுறேன் சாரி ஃபஸ்ட்டுக்கு 100 செகண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு அடிஷ்னலாக எவ்வளோ காசு வருது 80 ருபீஸ் வருது தேர்டுக்கு அடிஷ்னலாக எவ்வளோ காசு வருது இங்கே 60 வருது ஃபோர்த்துக்கு வந்து 40 ருபீஸ் வருது ஸோ இப்போ மார்ஜினல் ரெவென்யூக்கு வரைகிறேன் 1 சேம் 100 2 80 ஸோ 2 வந்து சம்மர் இயர் 80 3 60 3 வந்து இங்கே 4 வந்து 40 இங்கே ஸோ நம்மளோட மார்ஜினல் ரெவென்யூக்கு வந்து இப்படி இருக்கும் மற்றபடி எல்லாம் சேம் தாங்க பர்ஃபெக்ட் காம்படிஷன் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கே இருக்கும் ஸோ டிமாண்ட் கர்வ் இங்கே எப்படி இருக்குது மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் இங்கே எப்படி இருக்குது அங்கே வந்து டிமாண்ட் அண்ட் மார்ஜினல் ரெவென்யூ சேமாக இருந்திருக்கும் இங்கே டிமாண்ட் அண்ட் மார்ஜினல் ரெவென்யூ டிமாண்ட் கவ் இங்கே இருக்குது மார்ஜினல் ரெவென்யூ கவ் இங்கே இருக்குது இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் மார்ஜினல் காஸ்ட் வந்து ஒரு டிக் ஷேப்டாக இருக்கும் ஓகே அண்ட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு அம்ரல்லா ஷேப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இது வந்து மார்ஜினல் காஸ்ட் சேம் க்வெஸ்சன் லாஸ்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் கேட்டு அதே க்வெஸ்சன் இப்போ எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இல்ல லாஸ் மேக்கிங் கம்பெனி எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் ரூல் என்னது எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸோ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி எங்க இருக்கு எம்ஆர் கர்வ் இது எம்சி கர்வ் இது ஸோ இதுதான் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த இடத்துல 2.5 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாமே சும்மா ஐடி 0.5 கூட பட் நான் கிராஃப் அப்படி போட்டேன் ஸோ இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் வருதோ அந்த யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் சரி ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் ஆயிடுச்சு எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போ இது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா லாஸ் மேக்கிங் கம்பெனி அதுக்கு இந்த 2.5 யூனிட்ஸ்க்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன் டிமாண்ட் எவ்வளோ இருக்கு இங்கே இருக்கு ரைட்டா ஸோ இந்த 2.5 யூனிட்ஸ்க்கு டிமாண்ட் லெட்டர்ஸு நான் வந்து 80 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இங்கே இருக்கு டிமாண்ட் யூஸ்வலாக என்ன என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா எம்ஆர்இஸ் ஈக்குவல் டு எம்சிலே வந்துட்டு
ப்ரைஸ் டிசைட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் கர்வ் வந்து டிமாண்ட் கர்வ் வந்து இங்கே இல்லை, டிமாண்ட் கர்வ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய் தான் உங்களோட ஆக்சுவல் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட் வந்து இங்கே இருக்கு, காஸ்ட் வந்து சம்வேர் அபவுட் 50 ருபீஸ். ஸோ இதெல்லாம் டோட்டல் காஸ்ட்டு. இந்த பர்டிகுலர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகே, திரும்ப சொல்கிறேன், எம்ஆர் இக்குவல் டு எம்சி இங்கே இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறோம்? 80 ருபீஸ். இந்த இடத்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? 2.5. ஸோ அதுதான் நம்ம இங்கே அரேவ் பண்ணிட்டோம். இதுக்கு எவ்வளோ காஸ்ட் இருக்கு அப்படின்றது தான் இந்த கர்வ், இந்த அம்ப்ரல்லா ஷேப்ட் இருக்க கர்வ் ஏடிசி. ஸோ 50 ருபீஸ் காஸ்ட்டு, 80 ருபீஸ் ப்ராஃபிட்டு. இப்படி தான் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், லாங் ரன்க்கும் ஷார்ட் ரன்க்கும் மோனோபோலியில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா மோனோபோலியில் ஹை பேரியர்ஸ் டு என்ட்ரி இருக்கும், யாருனாலையும் ஈஸியாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியாது. மோனோபோலினால் நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த ஆள் ஒரு ஆள் தான் இருப்பான். நினைச்ச மாதிரிலாம் புது புது சப்ளையர்ஸ்லாம் வர முடியாது அந்த மார்க்கெட் அந்த மாதிரி. ஸோ லாங் ரன்லையும் ஷார்ட் ரன்லையும் இது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இதுதான் மோனோபோலியோட காஸ்ட். ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.